மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு மார்ச் 11 அன்று மதுரை மண்டலம் சிவகங்கை சீமைக்கு வருகை தரும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்க கழக தொண்டர்களை திரண்டு வாரில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மதுரை மண்டலம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்மோடு ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு ஹரிபரந்தாமன் ஐயா அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பணிப்போர் என்பது நிலவி கொண்டே இருக்கு. அது அப்பப்போ சில இஷ்யூ பேஸ்டாக அதை வெடித்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஆன்லைன் சூதாட்ட மசோதாவை ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முன்னாடியே எனக்கு சில கேள்விகள் இருக்குங்க ஐயா. அதாவது எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அரசமைப்பு எப்படி பார்க்குது? இதை நீங்கள் சொல்கிறது முழுக்க நான் உடன்படுகிறேன். என்ன எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட ஆளுநர்களை பயன்படுத்தினார். தேவைப்பட்டால் இப்போ இங்கே வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க, கருணாநிதி ஆட்சியை கலைச்சாங்க, எல்லா ஆட்சியும் அதே மாதிரிலாம் அவங்க கண்டு அவங்க இந்தியா ஃபுல்லாக அதை பண்ணியிருக்காங்க. நம்பூதிரி பாட்டு ஆட்சியை கலைச்சாங்க, எல்லா ஆட்சியும் கலைச்சிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, இந்த நெருக்கடி கொடுக்குறது இருக்குல்ல, அதாவது இந்த ஆட்சியை செயல்பட விடாமல் கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவது, அதாவது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு அங்கிருக்கக்கூடிய அமைச்சரவையும் ஒரு ஒரு தூசி மாதிரி, அதை வந்து கண்டுக்கவே இல்லாத காரியங்கள் பண்ணுறது இருக்குல்ல, அதை ஒரு பவர் சென்டராக அங்கே இருக்கிறது. இப்போ அதை மாதிரி நம்முடைய குடியரசுத் தலைவர் இருக்க முடியுமா சார் அங்கே? குடியரசுத் தலைவரால் என்ன அப்படி முடியாது, சட்டத்திலேயே சாத்தியம் இல்லை. ஆமாம். ஆனால் இங்கே பொறுத்த வரையில் நான் இப்போ கூட சமீபத்தில் கூட சொன்னேன், ஏன்னா கவர்னர் அப்படின்றத வந்து வெள்ளக்காரன் வந்து இங்கே அடிமைகளாக நம்ம வச்சுருக்கும் போது இங்கே வந்து ஒரு கட்டத்தில் 200 ஆண்டுகள் அடுத்து 1920 தேர்தல்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி கவர்னர் இருக்காங்க, இங்கே ஆட்சியாளராக இருக்காங்க. இங்கே தேர்தல் ஆட்சியெலாம் கொடுத்தாலும் இங்கே கவர்னர்ன்ற பதவியை வச்சுக்கிட்டு அவன் வந்து நாட்டாம பண்ணுறான், கட்டுப்படுத்துகிறான் அவன் தான், இறுதி அவன் தான். நீ நீ என்னன்றாலும் அவன் அவனை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்றதை வச்சுருக்கான். இப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பாடு ஏன் அந்த அடிமைக்கான இதை வச்சுருக்கான்? வெள்ளக்காரன் நம்மளை ஒரு எல்லா மாகாணத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்றது நோக்கம் இருந்தது. ஆமாம். இப்போ டெல்லிக்கான அந்த நோக்கம் இருக்குது. அப்போ டெல்லியும் பிரிட்டனும் ஒன்றா? அதான் இன்னைக்கு கேட்குற கேள்வியாக இருக்குது சார். ஏன்னா டெல்லியோட அடிமைகளாக என்னாமா? கவர்னர் இருக்கவருக்கு அடிமை சார். அதான் இப்போ நமக்கு தெளிவாக்கிடுது. ஏன்னா நீ எந்த சட்டம் போட்டாலும் சார், இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சட்டம் போட்டாலும் அதுக்கு நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன். முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே சார். இது 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் தூங்கிட்டு இருக்கு, ஃபைல்ல ஏறி உட்காந்துருக்காரு. லிட்டரலா கவர்னர் லிட்டரலா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க இவங்க மட்டும் இல்லை, அதிமுக நம்பி அவங்க அரசியல் நடத்தினாலும் அவங்களாலாம் ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகியிருந்தாலும் கூட 7 பேர் விடுதலை முடியாதுன்னாங்க. ஆமாம் சார், அதே எடப்பாடி பழனிசாமியுடைய கேபினெட் தான் இதை தீர்மானம் போட்டது. ஆமாம். ஆனால் அது அமுல்படுத்த தயாராக இல்லை. விக்கிபானு கேஸுக்கு தயாராக இருக்காங்க 14 ஆண்டுகளில். ஆமாம். அப்போது இப்போ இங்கே வந்து இந்த கவர்னர்கள்ன்றவர்கள் இங்கே அவர்கள் தான் உண்மையான எஜமானர்களாக இருக்காங்க. நாம் தேர்ந்தெடுக்கிற அமைச்சரவை அந்த எந்த அரசோ அது எஜமானர்களாக இல்லை, மக்களுக்கு சேவை செய்வர்களாக இல்லை. அப்போது இந்த வெள்ளக்காரங்காலத்தில் அந்த கொண்டு வந்த அந்த பதவி இருக்கேன், நம்ம அடிமைத்தனத்துக்காக கொண்டு வந்த பதவி, அது அந்த பிரிட்டிஷ் லெகசின்றோம். ஆமாம். அது அடிமை சின்னம். அது கவர்னர் ஒரு அடிமை சின்னம், அடிமை சின்னம் தூக்கி எறியப்படணும். அதாவது கவர்னர் பதவி என்பது அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு, அது அது வந்து சார் அது வந்து அழகா இருக்கலாம். ஆமா. ஆனா கான்செப்ட் வைஸா நான் சொல்றதுதான் எனக்கு புரியுது. ஏன்னா ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்றதுலாம் இல்ல. ஆமா. ஏன்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்த தொட்டு தேவையில்லை. ஆமா. இது வந்து ஒரு காலனி ஆதிக்கத்தின் எச்சமாக, எச்சம் காலனி ஆதிக்கத்தினுடைய எச்சத்தை தாண்டிய இது, எச்சனோட ஏதோ விட்டு போறது இல்ல. ஆமா. இது பிரதானமாக மாகாணங்களை ஆட்சி செய்வதற்கு பயன்படுத்தியது கவர்னர் தான். ஓகே. அவரை நீ வச்சுதான் அப்படி. இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை இயற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க, ஆளுநர் அதை கிட்டத்தட்ட வீட்டோ பண்ணியிருக்காரு, நிராகரிச்சிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாலுமே அந்த ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா சார்? ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை சார். ஆனால் அதாவது நீங்கள் தூங்குறவங்கள எழுப்பலாம் சார, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஆமாம். அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரையில் இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அதனால தான் எந்த உங்களுடைய சமசோதாவுமே அவங்க பண்ணலையே,
நீட்டு நான் சொல்ல ஏழு பேர் விடுதலை இப்போ இது எது இருந்தாலும் எதையுமே சார் அவங்க அவங்கள பொறுத்த வரையில் பண்ண மாட்டாங்க. இதிலேயே ஒன்று சின்ன கேள்வி சார், ரெண்டு இந்த இதே இந்த ஆன்லைன் சூதாட்டத்து சம்பந்தமான சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து சட்டம் வரதுக்கு முன்னாடி அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு ஆதரவு கொடுத்தாரு, அதுக்கான பேர் போட்டாரு, அதே தான் சட்டம். ஆமா சார், அதுக்கு போட்டவர் என்ன என்ன வித்தியாசம், அவசர சட்டம் வந்து சட்டசபை செஷன்ல இல்லை, சட்டசபை கூட்டத்தில் இல்லை. அப்போ அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போடணும்னு நினைக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போகிறான், சட்டசபை கூடுற வரைக்கும் காத்திருக்க முடியாது, அதனால் அவசரமாக போடணும்னு நினைக்குது. அப்படி போடணும்னா கவர்னர் கைப்பட தான் போட முடியும். அப்போ போடுறாரு, அடுத்து சட்டசபை கூடுது, கூடின உடனே இதை சட்டமாக்குறாங்க, அப்போ போட மாட்டேங்கிறாரு. அப்போ இவருடைய அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனம், நேற்று போட்ட இன்னைக்கு போடலை, இன்னைக்கு அதே சரி அதே தான் அடிட்டோ சார், அது அது அவசர சட்டம். இது ஏன்னா அவசர சட்டத்துக்கு 6 மாத காலம் தான் கெடு கெடு காலாவதி ஆகிடும். 6 மாசத்துக்குள்ளார சட்டசபை கூடியதும் நீ வந்து சட்டம் நிறைவேற்றணுன்றது சட்டம், அரசமைப்பு சட்டத்தை சொல்ற செய்தி. அப்போ இது ஒரு தகவல். ரெண்டு, இதே இந்த சட்டம் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை கிரம்மி உட்பட்ட சூதாட்டங்களை தடை செய்வதற்கான சட்டத்தை 2021 பிப்ரவரியில் இதே ஆளுநர் இருக்கக்கூடிய புரோஹித்த ஒப்புதல் கொடுத்துருக்காரு அதிமுக கொண்டு வந்த போது. அப்போது அந்த அந்த ஆளுநருக்கு கொடுக்கும்போது அப்போ அங்கே வந்து மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா, அப்போ இவர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்போ ஏன் இன்னும் சிம்பிளான ரீசன் சார், பிப்ரவரி மேலே தேர்தல், தேர்தலில் இவங்களுக்கு 4 சீட்டு வேணும், இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார், அதனாலதான் அது கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து அதில் பிப்ரவரி 2021 சட்டம் வந்தது இல்லையா சார், அப்போ இந்த தொழில் செய்கிற முதலாளிகள் நிறுவனங்கள் அவருடைய கூட்டமைப்பு ஹைகோர்ட்ல சேலஞ்சு பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை அப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அவர் செந்தில் ராமமூர்த்தி நீதிபதி அவங்க ரெண்டு பேருடைய அமர்வு, அவங்க வாதங்கள் அவங்க வந்து இந்த சட்டசபைக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லல, அது ரெக்கார்டே பண்றாங்க, நாங்களும் அந்த சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு, அவங்க வேற சொல்ல காரணங்கள்னால அதை நாங்கள் ரத்து பண்றோன்றாங்க. அந்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று ரெண்டு காரணம், ஒன்று அவங்க சொல்றது இதை நேரடி விளையாட்டு இந்த தடை பண்ணப்படுது, பழைய சட்டம் வந்து கேள்விக்குள்ளாக்காம ஒண்ணு. அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக அவங்க சொன்னது ஆன்லைன் இந்த நேரடி ஆட்டம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேமிங் மட்டும் இல்ல, ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, இது ஐபிஎல் மாதிரி ஆட்டம் இல்லை ஈவன் கபாடி எதுவும் இல்லை, அதில் கூட பெட்டிங் அது மாதிரி எதனா ஒன்று சிறு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை கூட தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சட்டத்தில். இதெல்லாம் அதில் சுட்டி காமிக்கிறாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளாக. ஆமாம், ரெண்டு பெரிய அளவுக்கு சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் இல்லை, அதாவது இதை வந்து இந்த இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எந்த தரவுகளும் இல்லை, எந்த டேட்டா கலெக்டட், ஆமாம், எந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியெல்லாம் போடல அப்படின்றத சுட்டி காமிக்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து சந்துரு நீதியரசர் சந்துரு தலைமையில் போட்டு அவர்கிட்ட அறிக்கையை வாங்கி இப்போ வந்து இந்த இது வந்து மெருமனே ஆன்லைன் மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கோர்ட்டு சொன்ன அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு, இது இந்த தொழில் பண்ணுற முதலாளிகளினுடைய தொழில் செய்யும் உரிமை, அரசமைப்பு சட்டம் தொழில் செய்ய உரிமை தருது, பேச்சுரிமை, கருத்துரிமை, கூட்டம் கூடும் உரிமை மாதிரி தொழில் செய்கிற உரிமை தருது. ஆனால் அவங்களுக்கு தொழில் செய்கிற உரிமை Article 19(1)(g) அவங்க உரிமை பாதிக்கப்படும், 44 உயிர் போனால் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது வந்து முட்டாள்தனமானது என்ன கேட்டிங்களா, ஏன்னா அரசுக்கு இந்த எல்லா உரிமையுமே இருக்கு இல்லை, எல்லா இந்த உரிமையும் இருக்குது, கருத்துரிமையாகட்டும் கூட்டம் கூடும் உரிமை இல்லை, இந்த மாதிரி எல்லா உரிமையும் இருக்கு, அந்த எல்லா உரிமையுமே கட்டுப்படுத்தப்பட்ட உரிமை. ஓகே, அதில் கருத்துரிமைக்கு கட்டுப்பாடு 19(2)ல இருக்கு, இது 19(1)(a) கருத்துரிமை, 19(1)(g) வந்து தொழில் செய்யும் உரிமை, அது கட்டுப்பாடு 19(6)ல இருக்கு சார். ஓகே, எல்லாத்துக்குமே கட்டுப்பாடுகள் இருக்கு, எல்லா கட்டுப்பாடு இருக்கு, அதை சட்டம் போடலாம். சரி, 19(6)ல ஓகே, அந்த சட்டம் வந்து கட்டுப்பாடு எக்ஸஸா இருக்கா இல்லையான்றத கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர இவர் தீர்மானம் தீர்மானிக்க கூடாது, அதனால இவரை பொறுத்த வரையில 19(1)(g)ஐ சொல்றாரு தவிர 19(6)ஐ சொல்லல. ஒன்று.
ரெண்டாவது மாநில அரசுக்கு இதுக்கு சம்பந்தமாக சட்டம் ஏற்ற அதிகாரம் இல்லை, இன்னும் மத்திய அரசு தான் ஏற்றணும், பாராளுமன்றம் தான் ஏற்றணும், பாராளுமன்றம் மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா போன அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போதே இந்த பற்றி விவாதம் வருது, இந்த பற்றி விவாதம் இதை அதை வரும்போது அதை வழக்கு போட்டவங்களும் சட்டசபைக்கு இதுக்கு ஏற்றக்கூட அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை. ஒன்று சரி, ரெண்டு இந்த விவாதத்தில் வரும்போது ஹைகோர்ட் சொல்லுது இது மாநில சட்டசபைக்கு உள்ள விவகாரம் தான் சொல்லுது. அதுல அரசமைப்பு அவையில் நடந்த ஒரு விவாதத்தையும் சுட்டி காமிக்குது. அரசமைப்பு அவையில் விவாதம் வரும்போது இப்போ இதுல தமிழ் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி பொறுத்த வரையில இந்த கேமிங் ஆக்ட்ன்றது 1930 இருக்கு. அப்போ இங்க வந்து இத மாகாணம் போட்ட சட்டம், சென்னை பிரசிடென்சி போட்ட சட்டம், இதே மாதிரி பல இது அப்படி இருக்கிற அப்ப என்ன சொல்றாங்க, அரசமைப்பு அவையில வரும்போது மாகாணங்களுக்கு இந்த உரிமை இருக்கு, அந்த எங்கேயுமே வேண்டாம், இந்த சூதாட்டத்தை தடை பண்ணுவது சம்பந்தமாக சைலண்டா விட்டுடலாம் அப்படின்னா டிலீட் பண்ண சொல்றாங்க, இதை மாநில பட்டியல இருந்து இதை டிலீட் பண்ண சொல்றாங்க, டிராப்ட்ல மாநில பட்டியல இருக்கிறத டிலீட் பண்ண சொல்றாங்க. அம்பேத்கர் கூடாதுங்கிறார், அதை இந்த தீர்ப்புல சுட்டி காமிக்கிறாங்க. என்ன எதுக்காக கூடாதுன்றாருன்னா, அப்படி டிலீட் பண்ண அவருடைய இஃபெக்ட் என்னன்னா எஞ்சி அதிகாரம் ஆகிடும். எஞ்சி அதாவது சார் இப்போ மூணு விதமா அதிகார பகிர்வு இருக்கு, கன்கரன்ட் பவர், ஸ்டேட், ஒண்ணு வந்து யூனியன் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ரெண்டு ஸ்டேட் லிஸ்ட், மூணு கன்கரன்ட், ரெண்டு பேரும் பண்றது. இது எங்கேயுமே எதையுமே சொல்லாம இருந்ததுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ப கிடையாது சார், 1950 இப்போ அதில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசு பாராளுமன்றத்துக்கு தான். அப்ப எதையும் சொல்லாம விட்டோம்னா மாநிலங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நான் பறிப்பதாகும், மாநிலங்களுக்கு கொடுக்கணும்ன்றாரு. அதனால அந்த லிஸ்ட் 2 இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல என்ட்ரி 34 அதை சுரிய சொல்றாங்க ஹைகோர்ட்ல. அதனால மாநிலங்களுக்கு உரிமை இருக்கு, அதுவும் நான் இல்ல. இதை வந்து கர்நாடகாவில் இந்த சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க, கேரளால பண்ணிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஆந்திராவில் பண்ணிருக்காங்க, தெலுங்கானால பண்ணிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாம் அங்க இருக்க ஆளுநருக்கு எப்படி பண்ண, இங்கே பண்ணிருக்காரு, புரோஹித் புரோஹித் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதனால சார் இவர் வந்து, அதனால இவர் சொல்றது இருக்குல்ல, ரெண்டு காரணம் சார், ஒன்று நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சி, அதனால குடைச்சல் கொடுக்கறது, முட்டுக்கட்டை போடுறது, ஒன்று இல்லை பணம், கோடிக்கணக்கான ரூபாய் பணம் விளையாடுற ஒரு விளையாட்டு தொழில் நிறுவனம். ஏன்னா சமீபத்தில் கவர்னரை வந்து அந்த சூதாட்ட குழுவுடைய தொழில் உரிமையாளர்கள் பல பேர் பார்த்துருக்கதா எல்லாம் பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவரு இதெல்லாம் தீர்மானிக்கிறது இல்லைன்னு எங்க கருத்து சார். இதை வந்து அவர் சென்ட்ரல் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்வாங்க. அவர்களுடைய சேவகர்கள் இவங்க, மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க, அதனால அவங்களுடைய வழிகாட்டுதல் இப்படிதான் இவங்க செய்வாங்க. அப்ப அவங்க அவங்களை பொறுத்த வரையில சார், அவங்களுக்கு தேர்தல் நிதி முக்கியமானது, தேர்தல் நிதிக்கு இது ஒரு சோர்ஸ் நான் நினைக்கிறேன். இது நான் இவங்களும் சொல்ல சார், எல்லா முதலாளிகளும் அதான் கிட்ட வாங்குறாங்க, அம்மா கிட்ட வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, எலக்டோரல் பான்ஸா வாங்குறாங்க, வெளியே யாராவது எலக்டோரல் பான்ஸ் தான் நான் சொல்றது. அந்த எலக்டோரல் பான்ஸ்ல இப்ப என்ன, அவங்க தான் இவங்க தான் இவங்க கண்டுபிடிச்சது எலக்டோரல் பான்ஸ். ஆமா, அதாவது தேர்தல் பத்திரம் என்பதை பிஜேபி கண்டுபிடிச்சது. என்ன அதனுடைய முக்கிய சிறப்பம்சம்னா, யாரு கொடுக்குறாங்கன்றது கூட வெளில தெரியாது, அதான் சட்டம். ஆமா, அதான் சட்டம், அயோக்கியத்தனமான சட்டம். அந்த சட்டத்தை ரத்து பண்ணணும், ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அது வருஷ கணக்கா ஊர்கா பால தூங்கிட்டு இருக்கு சார், உச்ச நீதிமன்றம் எடுக்கல, ஏன்னா இந்த அரசு எடுக்க விரும்பல, இதான் உண்மை. ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேண்டாமா, இதை தேர்தல் சீர்திருத்தம் சொன்னா இதை வந்து எடுத்து உடனே விசாரி, இதுல என்ன இருக்கு, இதை விட சட்டம் போடுறாங்க. அதே மாதிரி பல இந்த சட்டத்து பல இந்த நீதி பெறதுல பல இது பண்ணிருக்காங்க சார், வெளிநாட்டுல இருந்து நிதி பெறுவதற்கான இவங்களுக்கு அரசு பொலிட்டிக்கல் ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, கம்பெனிகளுக்கு எவ்வளவு தரலான்றது, இதெல்லாம் கட்டுப்பாடுகள் நீக்கிறாங்க, யார் கொடுக்குறான்ற சொல்ல வேணான்றாங்க. நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒரு கட்சிக்கு, இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகங்கிற கட்சிக்கு தான் அதிக அளவுக்கு தேர்தல் நிதி வந்திருக்கு சார். அது அது யார் இருந்தாலும் ஆட்சியில் இருக்கா, ஆனா கண்டுபிடிச்சது இவங்க தான், அதுக்கு முன்னாடி கூட அந்தந்த ஆளுங்கட்சிக்கு வரும், ஆனால் அதை வந்து இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஆமா, இப்ப நீ கேட்க முடியாது, ஆனா இப்ப வந்து அவங்க யாருமே கேட்க முடியாது, அதுக்கான சட்டத்தையும் அவங்க போட்டாங்க. ஆமா, அதை போடுறோம், அது அது வந்து அந்த சட்டம் சரியா, அந்த ஸ்கீம் சரியா அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல இப்போ பல ஆண்டுகளா பெண்டிங்கா இருக்கு சார், சிஏஏ கூட இது பெண்டிங்க இருக்கும் சார். அதாவது உச்சநீதிமன்றம் தமிழக கவர்னரை பலமுறை தலையில கூட்டியிருக்காங்க, சமீபத்துல கூட ஏழு தமிழர் விடுதலை, பேரறிவாளர் விடுதலை எல்லாத்தையும் வந்து ஒரு மிக காட்டமான விமர்சனம் உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு வச்சிருக்காங்க, அதையெல்லாம் கண்டுக்காம ஆளுநர் ஏன் வந்து அமைதியா இருக்காரு சார்? அதை தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு சார், அவருக்கு காது கேட்காதுன்னு. ஆமா சார், சுப்ரீம் கோர்ட் சொல்றது காது கேட்காதுன்றார் சார்,
நீங்க சொல்றது மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா சிவசேனா வழக்குல உச்ச நீதிமன்றம் அதே கடுமையா சொல்லி கடுமையா பேசியிருக்கு. அதாவது என்னன்னா, ஆளுநர்கள் அரசியல் செய்யக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்கன்றது இன்னும் முக்கியம். கரெக்ட். அதாவது என்னன்னா, இந்த கவர்னருடைய வழக்கறிஞர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் வாதாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, சிவசேனா பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது, வெற்றி பெற்றவுடன் அவர்கள் எதிரணியில் சேர்ந்து ஆட்சி அமைக்க கூடாது என்று சொன்னார். அவங்க உடனே ஷார்ட் பேக் அந்த பெஞ்ச் சந்திரசூட் தலைமை நீதிபதி அமர்வுல சொல்றாங்க, இதை பத்தியெல்லாம் கவர்னர் தலையிடக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, இது வந்து அவங்க முடிவு பண்ணணும். கட்சி தான் அதை முடிவு பண்ணணும். நீ ஏன்னா நீங்க முன்னாடி தேர்ந்தெடுத்து அதை மக்கள் பதில் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் உன்னே அவர் சொல்லிட்டாரு, எங்க இருந்து கவர்னர் கருத்து இல்லைன்னு பெல்ட்டி அடிச்சார். நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நடக்குது. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது சார். இவங்க டெல்லியில் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஒன்று எதிர்கட்சிக்காக ஒன்று செய்வாங்க, இல்லை இந்த முதலாளிகள் கொடுக்குற மிகப்பெரிய நிதி உதவியாக இருக்கலாம். பெரிய நிச்சயமாக ஒரு பார்கெயின் நடக்கலாம். நீ தேர்தலாக கொடுத்துருப்பா அதில் ஃபண்டை, உங்களுக்கு யாரும் வெளியும் தெரியாது. அதுக்கு கூட்டத்தில் அது இதெல்லாம் இதில் நிரூபிக்கவும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாரும் அதானி, ஏன் அதானிக்காக இவ்வளவு பங்கு சந்தை பிரச்சனை இருக்குது, அதானி பேர் ஒரு நடவடிக்கை, ஏன் ஜேபிசி ப்ரோபோலில், ஏன்னா அதானி எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது பிஜேபிக்கு. ஏன்னா இப்போ அதானிக்காக எல்லாம் இந்த அரசு செய்யும். எப்போ இல்லை என்னுடைய கருத்தமான கம்பெனியில் எல்ஐசி 100-500 கோடி போடுறாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதனால தான் இதெல்லாம் தான், அதனால தான் இப்போ எல்லாமே இந்த பெருமுதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் இவர்கள் சொல்றத வந்து இந்த பொதுவாகவே எல்லா அரசுமே அப்படிதான் இருக்கும். இவங்க இன்னும் கூடுதலாக இருக்கிறார். அதனால பல காரணங்கள் இப்போ இதெல்லாம் நமக்கு தோணுது. ஏன்னா இவரை போய் நேராக மீட் பண்றாங்க, முதலாளிகள் இவர் வந்து அவங்களுடைய உரிமைன்றாரு, 44 பேர் இறப்பு கவலை இல்லைன்றாரு. 3 மாசத்துல 2 பேர் இறந்துருக்காங்க. அதனால இப்ப வந்து அதை பத்தி அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவரை பொறுத்தவரையில அவங்க இதான் இருக்கு. இதை வந்து எனவே இது ஒரு அரசியல் பிரச்சனை, மக்கள் தீர்வு காணணும்ன்றது. சரி, இப்ப கடைசி கேள்வி என்னன்னா, இப்ப வந்து ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போட்ட சட்டத்தை ஆளுநர் அவர்கள் திருப்பி அமைச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு சட்டத்தை அனுப்ப போறாங்க, அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் ஆளுநர் அப்ரூவல் பண்ணி டெல்லிக்கு அனுப்பி தான் ஆகணும். மறுபடியும் ஆளுநர் என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வி இருக்கு சார். அவர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டா டெல்லிக்கு அனுப்ப வேண்டாம் சார், இது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆமாம், அது கன்கரண்ட் தான் டெல்லிக்கு அனுப்பணும். இவர் வந்து இவர் கையெழுத்து போறதே கிடையாது, இவர் போஸ்ட்மேன் வேலை தான். ஆமாம், கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா டெல்லிக்கு தான் அனுப்பணும். அங்கே வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். ஆமாம், இதை வந்து இவரை வந்து இப்போ கையெழுத்து போட்டாருன்னா சர்ச்சை இருக்காது. ஆமாம், அது நடக்க 90% பொதுவாக இருக்காது. இப்போ இருக்கிறத பார்த்தா, ஏன்னா இவர் அவர் வெளியே வந்து சொன்ன காரணங்கள்லாம் பார்த்தா இவர் என்ன பண்ணுவார், ஏன்னா தமிழக அரசுக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சருக்கு சட்டசபை இல்லைன்ற அவர் சொன்ன தொட்டு பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவார். ஓகே, அதாவது டெல்லி அமைச்சிடுவார். ஆமாம், இப்போ அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது எங்கே ஃபைல் தூங்கும். இப்போ வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு, நீட் மாதிரி. இப்போ நீட் அப்படி தானே, டெல்லி எங்கிட்ட இல்லைப்ப, ஃபைல் டெல்லியில் இருக்கு, டெல்லியில் இருக்கு. இப்போ வந்து அவ்வளோ என்ன அப்படின்னா, நம்ம அடிமை, அதான் நான் சொன்னேன் சார், அடிமை. இவர்கள் வந்து விளையாடுவாங்க. யாரு நம்ம போடுற சட்டம், 8 கோடி மக்கள் தேர்தல் நடத்தி நம்ம சட்டசபையில் அவங்க எம்எல்ஏக்களை உட்கார வச்சு ஏன் அவ்வளோ தேர்தல்? அவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னா மாநில அரசுக்கு உட்பட்டதாக இருந்தால் கவர்னரும் கைட் போட மாட்டார், கன்கரண்ட் லிஸ்டாக இருந்தால் டெல்லி அவங்க பிரசிடென்ட்டும் கைட் போட மாட்டார். அப்போ இவங்க இதான், நம்ம யாரும் யூனியன் லிஸ்ட் யாரும் போகலை. யாரு இப்போ விமான சம்பந்தமாக எங்களுக்கு கூட, போர்ட்டு ராணுவம் துறைமுகம் சம்பந்தமாக கூட, ராணுவம் சம்பந்தமாக கூட, ரயில்வே சம்பந்தமாக கூட நம்ம யாரும் கேட்கலை. நீடிக்குது எப்படி? சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து அவ கவர்னருடைய ஆளுகைக்கு இருந்ததோ அதே மாதிரி நிலைமை இப்போது நீடிக்கிறது. இங்கே டெல்லியினுடைய ஆட்சி தான் நடக்குது, ஒரு விதமான அடிமைத்தனமான ஆட்சி தான். கவர்னர்ன்ற பதவி போற வரை வந்து இதுதான், அதாவது கவர்னர் பதவி வந்து ஒழிக்கப்பட வேண்டும் நிச்சயமா. சார், ஒரு கேள்வி இருக்கு சார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர், ஆனால் தொடர்ச்சியாக ஏன் கட்டுப்படுகிறார்? நான் சொல்றோம், அதை வந்து முன்ன கூட அப்படிதான் இருந்தது. அதான் பிரிட்டிஷோட இதெல்லாம் இருந்தாலும் அவங்க கவர்னர்ன்ற பதவியை வைக்கிறது அதுக்கு தானே வைக்கிறாங்க. நான் சொல்றேன், சுதந்திரம் வந்தவொடனே ஏன் சார் கவர்னர் வைக்கணும்னு கேட்கிறேன். அவன் என்ன வச்சிருந்தான், அவனுடைய மெத்தட் என்ன? இங்க நிறைய ப்ராவின்ஸ் இருந்து சார். ஆமா, நிறைய மாகாணங்கள், நிறைய மாகாணங்கள் இருந்து, சென்னை, மும்பை, கல்கட்டா, மைசூர். சென்ட்ரல் மைசூர் கிடையாது சார், மைசூர் வந்து கிங்டம், பிரின்ஸ்லி கிங்டம்.
யுனைடெட் ப்ராவின்ஸ், அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், பல ஏழு எட்டு மாகாணங்கள் இருந்தது. மாகாணங்கள் இருந்தது சார். அப்போ அதை எல்லாத்துக்கும் ஆளுநர் இருந்தாங்க சார். அதுக்கு இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கவர்னர் ஜென்ரல்னு ஒரு பதவி வச்சு டாப்பா. இதான் அவனுடைய ஆட்சி முறையில் வச்சிருந்தா. அதில் கவர்னர் ஏன் இப்போ வச்சிருக்க? அன்னைக்கு அவன் வந்து அங்கங்க மாகாணத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரோவின்சியல் அசம்பிளி இருந்தாலும் அவங்க பேர்ல ஒரு எஜமான உட்கார வச்சிருந்தான். ஏன்னா அவன் வந்து அடிமை தனமா தான் நம்ம வச்சிருந்தான், அதனால அவன் வச்சிருந்தான். இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம்ல, டெமோக்ரஸி இல்ல, மாநிலம்ன்றதுக்கு மாநிலத்துக்கு வந்து மாநிலத்துக்கான உரிமையை எப்படி உறுதிப்படுத்துறது? அப்ப ஏன் உன்னுடைய டில்லியுடைய ஆள் ஏன் இங்க இருக்கணும்? எனக்கு அதிகாரம் இருக்கல, நான் வந்து இந்தியா இது கூட தான் செயல்படுறோம். என்ன அர்த்தம்? அப்ப நீ வந்து வெள்ளக்காரன் மாதிரி இருக்க, நான் நினைச்சாதான் நீ போடலன்ற. அவங்க கூட இப்படி பண்ணது இல்ல, அவங்க கூட சார் அவனுக்கு பிரச்சனை வராத வரையில நீ பண்ணிக்கணும். வெள்ளைக்காரன் கல்வி கொடுக்க மகாண பட்டியல் தான் இருந்தது, மகாண பட்டியல் தான் இருந்தது. அதனால இவங்க தான் இப்ப வந்து என்னங்கன்னா மிக கொடூரமான ஏகாதிபத்தியம் மாதிரி, என்ன சொல்ற, ஒரு அடிமைத்தனம் மாதிரி வச்சிருக்காங்க. மாநிலங்கள்லாம் நான் ஆட்சி செய்யலன்னா நீ அடிமைட, டபுள் இன்ஜின்றாரு அதை மூடி, டபுள் இன்ஜின். ஆமா, நீங்க தான் எங்க நீங்களும் எங்களை கொண்டு. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மசோதாவுக்கு பின்னாடி உள்ள அரசியலை மிக தெளிவாக பேசுறீங்க, ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளது என்பதை பற்றி மிக தெளிவாக பேசுறீங்க. அதே போல ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத பதவி என்பது ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்க. நேரம் கொடுத்து பேசுறீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா.